சாந்தி. எல்லோரும் கிஷி கிஷியாக இருக்கிறீங்களா? சில இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா சாமிக்கு கண் கட்டி இருப்பாங்க. குறிப்பாக இந்த மயான கொள்ளை பண்டிகை அப்போ சாமிக்கு கண் கட்டுவாங்க. புராணத்தில் பார்த்திங்கன்னா அதேமாரி அந்தகாசுரன் அவன் கண்ணை கட்டி இருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கௌரவர்களுடைய அம்மா காந்தாரி, திருதராஷ்டிரனுடைய மனைவி, அவங்களுமே கண்ணை கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கண்ணை கட்டி இருக்கிறதுடைய ரகசியம் என்ன? இதில் ஏதாவது ஆன்மீக ரகசியம் இருக்கா? ஏன்னா இந்த கண்ணை வச்சு நிறைய புராண கதைகள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணப்பர் கதை தெரியும் இல்லையா? ஒரு வேடன் இருப்பான், சிவலிங்கத்திலிருந்து கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கண்ணையே பிடுங்கி சிவனுக்கு வச்சார் அப்படின்னு ஒரு கதை இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்ணை கட்டிக்கிற மாதிரி, அது நொல்லையாகிற மாதிரி. அதேமாதிரி இன்னொரு கதை இருக்குது வடநாட்டில் ஃபேமஸான கதை. அந்த கதை பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிறவி குருடர், அற்புதமாக பாடுவார், இறைவனை பற்றி புகழ்ந்து அதிகமாக பாடுவார். ஸோ இந்த பக்தியில் மனமகிழ்ந்து சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி இழந்த பார்வையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கண் கொடுத்துருவார். கண் கொடுத்தவுடனே என்ன ஆகும்? இந்த உலகத்தில் இருக்கிற அழகெல்லாம் பார்க்குறார், இறைவனை பற்றி பாடவே வரலை, இறைவனுடைய நினைவே இல்லை. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஆஹா, இந்த மாதிரி கண் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு கண்ணே வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னு பிடுங்கி போட்டுட்டாரு அப்படின்னா வடநாட்டில் ஃபேமஸான கதை இது. ஸோ ஆல்ரெடி இந்த கதையை வச்சு நீங்களே சார முடிவு பண்ணியிருப்பீங்க கண்ணை கட்டுறது எதுக்காக அப்படிங்கிறது. இந்த மூன்றாவது கண், நெற்றிக்கண் சொல்கிறாங்க இல்லையா, ஞானக்கண். ஞானம்ங்கிறது தான் மூணாவது கண். ஞானம்ன்றது என்னது, எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கிறது தான் மூன்றாவது கண், திறக்கப்பட்ட நிலை. ஆனால் அந்த கண் திறக்கன்னா இந்த கண் நொல்லையாகணும். அதுக்காக கண்ணை பிடுங்கி நீங்கள் தூக்கி கடச வேண்டாம், கண்ணை எதனாலும் குத்திக்கவும் வேண்டாம். இந்த கண் திறந்திருந்தாலும் எதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற எதையுமே பார்க்கக்கூடாதா? குதிரை மாதிரி கடிவாளம் போட்டுக்கணுமா? ஆமாம், அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட். இது ஆக்சுவலாக கண் மட்டும் இல்லை, ஐந்து புலன்களுமே. ஏன்னா ஐந்து புலன்கள் மூலமாக தான் வெளி உலகத்தை நாம் உள்ள அதை பற்றிய அறிவு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஐந்து புலன்கள்ன்ற வாசலையும் சாத்தின்னு, ஐந்து புலன்களாலையும் குருடர் ஆயின்னு. காது கேட்கக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது, வாய் பேசக்கூடாது, சரீர உணர்வே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி குருடன் ஆனீங்கன்னா தானாகவே ஞானக்கண் திறந்தே இருக்கும். ஆனால் அது சாத்தியமா? அதில் நீங்கள் எப்போ அந்த மூன்றாவது கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஊனக்கண் ரொம்ப வேலை செய்யும். இந்த ஊனக்கண்ணை பிடிச்சி இழுக்கிற மாதிரி கவர்ச்சிகரமான விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும், உங்கள் கண் முன்னாடி தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறது? எப்படி இந்த மூன்றாவது கண்ணை திறக்க வைக்கிறது அப்படிங்கிற ரகசியம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது கண்ணை எப்படி திறக்கிறதுன்னு பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி, மூன்றாவது கண் திறந்தவர்களுடைய அடையாளமாக ஒரு இரண்டு நபர்களின் ரொம்ப ஃபேமஸாக தெரிந்த ரெண்டு பிரபலங்களுடைய உதாரணத்தை சொல்கிறோம். ஒன்று மீரா, அது எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி இன்னொரு சிவனடியார். அந்த சிவனடியார் இதுவும் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைஷ்ணவ மன்னன் ஆட்சியில் நீ சிவனை கும்பிடக்கூடாது, பெருமாளை தான் கும்பிடணும் அப்படின்னு நிறைய கொடுமைகள் நடந்தது நமக்கு தெரியும்.
அதேமாரி மாத்தியும் நடந்திருக்குது இல்லையா. வைஷ்ணவ மன்னன் வரும்போது நீ, அதாவது சைவ மன்னன் வரும்போது நீ சிவனை தான் கும்பிடணும் அப்படின்னு சில கொடுமைகள் நடந்ததாக காட்டுறாங்க. இதில் குறிப்பாக இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த சிவனடியாரை வைஷ்ணவ மன்னன் என்ன பண்ணுறான், பயங்கரமான வெயில் காலத்தில் மதியம் உச்சி வெயில் நேரத்தில் சுண்ணாம்பு ஆலையில் போடுறான். சும்மாவே அது எரியும், அதில் வெயில் வேறு தக 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 தகன்னு எரியும் உடம்பு. ஆனால் அவர் அதில் இருந்து பாடுறார், எனக்கு ஜில்லுன்னு இருக்குது, இளவேநீர் காலம் போல் இருக்குது அப்படின்னு பாடுறார். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அவருக்கு அப்படி இருக்குது? இல்லை நக்கல் பண்ணுறதுக்காக பாடினாரா? கிடையாது, நிஜமாகவே அவருக்கு அப்படி தான் அனுபவம் ஆச்சு. அதேமாரி மீரா, மீரா வந்து ஆக்சுவலாக ஒரு ராஜாவுடைய மனைவி, மகாராணி அவங்க. அப்போ ஆனால் கிருஷ்ண பக்தி. ஒரு டைம் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சிடுச்சு, சாட்சாத்காரம் ஆகிடுச்சு. ஆன உடனே எல்லாத்தையும் தூக்கி கிடச்சிட்டாங்க. நான் தான் கிருஷ்ணருடைய மனைவி அப்படின்னு கிருஷ்ணர் மேலே அப்படி ஒரு காதல். வெறும் காட்சி தான் கிடச்சது, கிருஷ்ணர் ஒன்றும் அங்கே வரலை. ஏன்னா கிருஷ்ணர் அவங்க வாழ்ந்த யுகத்தை சார்ந்தவரே கிடையாது. அந்த காட்சி கிடைச்சதுக்காகவே ராஜ்யத்தை தூக்கி கிடச்சிட்டாங்க. எனக்கு தேவையில்லை, எனக்கு ராணி மரியாதை தேவையில்லை, இந்த ராஜா தேவையில்லை, இந்த ராஜ்யம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு கிருஷ்ணர் கோயிலே கதின்னு விழுந்து கிடக்குறாங்க. எல்லாரும் இந்த பொண்ணு மென்டல் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு ராஜாவுடைய மனைவி இப்படி கோயிலில் பொதுமக்கள் எல்லோரும் சர்வசாதாரணமாக பார்க்குற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்றது அவருக்கு அவமானமாக இருக்குதான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்கள விஷம் கொடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது விஷம்னு தெரிஞ்சே இவங்க குடிக்கிறாங்க. அந்த விஷம் சாகடிச்சிடும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அது விஷம் தெரியும் குடிக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் ஒன்றுமே ஆகலை. அவங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்பும் இல்லை, இதுதான் பெரிய விஷயம். எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு கிருஷ்ணர் மேலே உள்ள அன்பு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டாங்க, அதுக்காக எல்லாத்தையும் வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதேமாரி தான் அந்த சிவனடியார், ஜில்லுன்னு இருக்குதுன்னது அவருடைய அனுபவம், யாரையும் நக்கல் பண்ணுறதுக்காக அவர் சொல்லலை. அப்போ சாதாரண உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது அந்த சிவனடியாருக்கு நேர்ந்த அந்த சம்பவமும் மீராவுக்கு நடந்த அந்த சம்பவமும் மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம். ஆனால் அவங்க அந்த சம்பவத்தில் அந்த சூழ்நிலையில் சுகத்தின் உச்சத்தை அனுபவம் செஞ்சாங்க. இதுதான் மூன்றாவது கண் திறக்க பெற்றவர்களுடைய மனநிலை. நிரந்தரமாகவே, ஏதோ கொஞ்ச நேரம் கிடையாது, நிரந்தரமாகவே இதே மனநிலையில் தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு மூன்றாவது கண் திறந்திருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே என்ன நடந்திருக்குது? ஸோ இதுக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கண்ணை கட்டுறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, கலியுகத்தில் நடக்கிற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல. கண்ணு திறந்திருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்ற உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கலியுகத்தில் வாழவே இல்லை. உடல் அங்கிருந்துச்சு அவ்வளோதான், புத்தி கலியுகத்திலே இல்லை. ஸோ எந்த யுகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா மற்ற யுகத்தை பற்றி அவங்களுக்கு ஞானமும் கிடையாது, அதனால் எந்த யுகத்திலையும் வாழலை. பட் இறைவனோடு இரண்டரை கலக்கிறதுன்றாங்களே அந்த மாதிரி புத்தியினால் மனதால் கலந்துட்டாங்க. ஸோ இறைவனோடவே வாழறாங்க. ஒரு ஒரு வினாடியும் அவங்களுக்கு இறைவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறார். ஒரு ஒரு சம்பவமும் இறைவன் நடத்துகிறதா தெரியுது, அதனால் அவங்களுக்கு துக்கம் வரலை. இதுதான் மூன்றாவது கண் திறக்க பெற்றவர்களுடைய மனநிலை. அவங்க இறைவன் மேலே உள்ள அன்புனால் கண் திறந்திருந்தாலும் இந்த கண் குருடாயிடுச்சு. அதாவது இந்த கண் பார்க்குற எதையுமே அவங்க நம்பலை, பார்த்தும் பார்க்காம இருக்கிறாங்க, கேட்டும் கேட்காமல் இருக்கிறாங்க. அதனால் யாருமே அவங்களுக்கு எதிரியாலும் தெரியல. எப்படி இறைவன் மேலே அந்த அன்பில் மூழ்கும்பொழுது,
இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாட்டில் என்ன சுவை இருக்குதுன்னே தெரியாது, ஏன்னா உங்களுடைய புத்தி அங்கே இருக்குது, படத்தில் இருக்குது. அதே அந்த படத்தை விட உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தில் என்ன ஓடிச்சுன்னே தெரியாது, கண்ணு பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ உங்கள் புத்தி எங்கே இருக்குதோ அங்கே தான் நீங்கள் உண்மையிலே வாழறீங்க. அந்த மாதிரி இந்த சிவனடியாரும் மீராவும் புத்தியினால் இறைவனோடு வாழறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எதுவுமே அந்த சூழ்நிலையில் அவங்க உண்மையிலே வாழலை. இதுதான் மூன்றாவது கண் திறக்கப்பட்டவர்களுடைய மனநிலை. ஏன்னா கலியுகன்றது துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான யுகம். எல்லாரும் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, குழந்தையிலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும். ஆனால் மூன்றாவது கண் திறக்க பெற்றால் அவங்க குழந்தையாக இருந்தாலும் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட துக்கமே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணணும், குருடர்கள் ஆகணும். ரெண்டு விஷயம் பண்ணணும், ஒன்று இறைவன் அன்பில் மூழ்கணும். ஆனால் எடுத்த உடனே மீரா ஸ்டேஜுக்கோ அந்த சிவனடியா ஸ்டேஜுக்கோ ஒரே ஜம்பில் போயிட முடியாது. ஆக்சுவலாக அவங்களுமே கூட ஒரே ஸ்டெப்பில் போயிருக்க மாட்டாங்க, படிப்படியாக தான் போயிருப்பாங்க. அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி என்னென்ன முயற்சி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி படிப்படியான முயற்சி இருக்குது. ஸோ இறைவனுடைய அன்பில் மூழ்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி அன்பில் மூழ்கிறது, எப்படி இறைவன்கிட்ட நம்ம அன்பை வெளிப்படுத்துறது? இறைவன் சொல்கிறார், சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார், உலகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் அவர் கொடுக்குற உலகம் எதுன்னா சொர்க்கம். இந்த பூமியை இறைவன் சொர்க்கமாக தான் படைக்கிறார். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமியை சொர்க்கமாக புதுப்பிக்கிறார். அதுக்காக நடக்கிறது தான் இயற்கை சீற்றங்கள், உலகழிவு, உலகப்போர் எல்லாமே. ஸோ அது இப்போ நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சின்னு அர்த்தம், நடந்துட்டு இருக்குது. இன்னும் 18 வருஷத்தில் இந்த பூமி சொர்க்கமாக போகுது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது கால சுழற்சி. இந்த 5000 வருஷன்றது ஒரு கல்பம்னு, ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு என்ன தேவையோ அந்த ஞானத்தை மனிதர்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், இன்னொரு பக்கம் உலக அழிவு நடந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றது தான் கீதை. அதை தான் இறைவன் கொடுக்குறார். ஆக்சுவலாக சிவன் கொடுக்குறார், வேதத்தில் தவறுதலாக ஸ்ரீகிருஷ்ணர்னு போட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கீதையிலே இருக்கும், நான் பிறப்பிறப்பற்றவன், என்னை ஊன கண்ணால் பார்க்க முடியாது. கிருஷ்ணரை தான் பார்க்க முடியுமே, கிருஷ்ணர் தான் பிறந்தாரே இல்லையா. பிறப்பு இறப்பு இல்லாத ஒரே இந்து தெய்வம் பார்த்திங்கன்னா சிவன் மட்டும்தான். அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறந்ததா எந்த புராணத்திலையும் கிடையாது. அவருடைய குழந்தை பருவம் எந்த புராணத்திலையும் கிடையாது இல்லையா. பிறப்பிறப்பற்றவர். அவர் வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாக மாறிடும். அதாவது புதிய உலகம் பழசாகிறது தான் நரகம். உலகம் புதுசாக இருக்கும்போது எப்படி கார் புதுசாக வாங்கினா நல்ல கண்டிஷனில் இருக்கும், பழசாக ஆக அவ்வளோதான். அதேமாதிரி இந்த உலகம் புதுசாக இருக்கும்போது பயங்கர கண்டிஷனாக இருக்கும். எப்படி கண்டிஷனாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு அன்பாக, அவ்வளோ அமைதி, அவ்வளோ ஆனந்தமாக, யாருக்குமே துக்கம் கொடுக்காதவர்களாக இருப்பாங்க ஆரம்பத்தில். ஏன் தெரியுமா? ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரம் யாருக்குமே இருக்காது. இப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, அப்படி இருப்பாங்க. அதுதான் சத்தியுகம். ஸோ சொர்க்கம்ன்றது சத்தியுகம், திரேதாயுகம். ஏன்னா இந்த 5000 வருஷத்தை 4 ஈக்குவலான பிரிவாக பிரிச்சிங்க அப்படின்னா 1250 வருடங்கள் வரும். ஸோ ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்கள், 4 யுகங்களாக பிரிக்கப்படுது இந்த 5000 வருடம். இதுதான் ஒரு கல்பம், 5000 வருடன்றது ஒரு கல்பம். ஸோ இதில் முதல் யுகம் சத்தியுகம், 2வது யுகம் திரேதாயுகம், இந்த ரெண்டும் சேர்த்து சொர்க்கம். 3வது யுகம் துவாபர யுகம், 4வது யுகம் கலியுகம், இது ரெண்டும் சேர்த்து நரகம். ஸோ சொர்க்கத்தை தான் இறைவன் படைக்கிறார், அதில் நாம் தேவதையாக தான் பிறக்கிறோம் ஆரம்பத்தில். அதோடைய நினைவாக தான் இந்துக்கள் இன்னைய வரைக்கும் தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நாம் ஆரம்பத்தில் அப்படி இருந்தோம்.
அப்போ இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் சாத்தான்னு குரான் பைபிளில் சொல்லப்பட்டது. இந்த ஐந்து விகாரங்கள் இதுதான் மாயா, இதுதான் ராவணன்னு இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரம் ஆணிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணனை தவிர பத்து தலை தூக்கிட்டு எந்த மனுஷனும் எப்பவும் வாழ்ந்தது கிடையாது. ஸோ இப்போ தான் ஆத்மாக்களாகிய நம்பளை ஆத்மாதான் சீதை. இந்த சீதையை தான் அவன் ராவணன் கடத்திட்டான். ஒரு சீதை இல்லை, எல்லா ஆத்மாவும் சீதை தான். ஸோ அதுகிட்ட இருந்து இறைவன் விடுவிக்க வர்றார். சொல்கிறாரு சொர்க்கத்தில் காமம் கோபம் இதெல்லாம் இல்லவே இல்லை, நரகத்தில் தான் வந்துச்சு. எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா இறைவன் சொல்கிறாரு சொர்க்கத்தில் உங்களுக்கு உடல் நான் அப்படின்ற உணர்வே இருக்காது. ஏன்னா இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாதான் நான் அழிவற்றவன். ஆத்மானா ஒன்றும் இல்லை உயிர், ஹிந்தியில் ஆத்மா அவ்வளோதான். அந்த ஆத்மாவை தமிழில் மீண்டும் ஆன்மான்னு சொல்லிவிட்டு ஆன்மா வேறு உயிர் வேறுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி, ஏன்னா மனிதர்கள் அப்படி பண்ணாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் இறைவன் நேரடியாக சொல்கிறது, இதில் தப்பு இருக்க ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு கிடையாது. இப்போ ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அதோடைய அடையாளமாக தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாதான் நான், உடல் நான் கிடையாது. இந்த உடல்லிருந்து நான் தனியாக இருக்கிறேன், விடுபட்டு இருக்கிறேன், தற்காலிகமாக இந்த உடம்பில் இருக்கிறேன். இந்த உடம்பு மூலமாக நான் நடிக்க வேண்டியதை நடித்து முடித்த பிறகு டக்குன்னு நான் வேறு உடம்பை எடுப்பேன்ற அந்த உணர்வு ஒரு ஒரு வினாடியும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் சரீர கவர்ச்சியில் மாட்ட மாட்டாங்க. அதனால் காமம் இருக்காது, கோபம் இருக்காது. எல்லாம் ஆத்மா தான், அந்தந்த டைமுக்கு அது அது போயிடும்ன்ற ஞானம் இருக்கனால பற்று இருக்காது. கர்மத்தின் விதிப்படி முந்தைய ஜென்மங்களில் செய்த ஏதோ ஒரு பலன் மூலமாக எனக்கு இப்போ வசதியாக இருக்கிறேன் அல்லது வசதி கம்மியாக இருக்கிறேன் அப்படின்ற ஞானம் இருக்கிறதுனால அடுத்தவன் சொத்தை பார்த்து பேராசை வராது, அகங்காரம் இருக்காது. ஸோ இப்படி தான் சொர்க்கத்தில் இருந்தாங்க தேவதைகள். அதனால்தான் அவங்கள கும்பிடுறோம். ஏன் கும்பிடுறோன்னா இந்த ஐந்து விகாரம்ன்ற பாம்பு அவங்கள தீண்டலை. இந்த ஐந்து விகாரன்ற பாம்பு தான் அஞ்சு தலை நாகமாக மாரியம்மன் தலையில் விஷ்ணு தலையில் இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த ஐந்து விகாரங்களுக்கு அடிமையாக நாம் மாறிட்டோம் துவாபர யுகத்திலிருந்து. அடிமையாக மாறிட்டதுனால இந்த விகாரங்களுக்கு அடிமை ஆகாத தேவதைகளை நாம் வணங்குறோம். ஏன்னா அவங்க உயர்ந்தவர்கள். ஆனால் அப்படி நாம் தான் இருந்தோன்றதை மட்டும் மறந்துட்டோம். அதை தான் இறைவன் கடைசியில் வந்து ஞாபகப்படுத்துகிறார். நீ தான் தேவதையாக இருந்த, ஸ்ரீ நாராயணனாக இருந்த, இன்றைக்கி நரன் ஆகிட்ட, நரனா சாதாரண மனுஷன். ஸ்ரீ லக்ஷ்மியாக இருந்த நீ தான் இப்போ நாரி ஆகிட்ட, நாரினா சாதாரண பெண், கலியுக பெண். ஸோ மீண்டும் நரனிலிருந்து நாராயணனாகவும் நாரியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மியும் ஆக்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் கீதை, சொன்னது சிவன். ஆனால் அவர் தன்னை மறைச்சிக்கிட்டார். ஏன்னா அவர் பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரதில்லை. இருந்தாலும் இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த ஞானத்தை சொல்லணுன்னா அவருக்கு ஒரு உடம்பு தேவை. அதுக்காக ஒரு வயோதிகர் உடலை எடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை சொல்கிறதுக்காக. ஸோ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை நாம் கேட்டு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரங்களை வென்றால் இன்னும் பதினெட்டே வருடத்தில் வரப்போகிற அந்த சத்யுகத்தில் ஸ்ரீ நாராயணனாக கூட நாம் பிறக்கலாம், அல்லது வேறு ஏதாவது தேவதையாக கூட பிறக்கலாம். அதற்காக இறைவன் இந்த ஞானத்தை இப்போ நமக்கு கொடுக்குற. என்ன இந்த ஞானத்தின் சாரம், என்ன பண்ணால் நான் விகாரத்தை வெல்ல முடியும்? இறைவன் சொல்கிறார் உடம்புன்னு நினச்சதுனால தான் காமம் கோபம் எல்லாம் வந்தது. ஸோ அதுக்கு ஆதாரமே உடல் உணர்வு. உடலுன்றதை மறந்துடு, ஆத்மான்னு நினை. ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் நான். எப்படி காருக்குள்ளே உட்காந்தா கார் வேறு
அதை ஓட்டுற டிரைவர் நான் வேறு அப்படின்ற உணர்வு இயல்பாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த உடம்பு வேறு, இந்த உடம்புக்குள்ளே இருந்து இயக்கிற ஆத்மா நான் வேறு. கண்ணு வழியாக நான் தான் பார்க்குறேன், காது வழியாக நான் தான் கேட்குறேன். நான் போயிட்டேன்னா கண்ணு இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது. ஸோ அந்த ஒளிப்புள்ளி நட்சத்திரம் போல் இருக்கிற ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வு எப்பவுமே இருக்கணும். ஆனால் இந்த உணர்வை மறக்க வைக்கிற மாதிரியே கலியுகத்தின் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அழகான பெண் கவர்ச்சிகரமாக வரும்போது டக்குன்னு உங்களுடைய புத்தி அங்கே போகுதுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஆணுன்ற உணர்வு வர ஆரம்பிக்குது, உடல் உணர்வுக்கு எடுத்துகிட்டு வருது. இதுதான் மாயையுடைய வேலையை, அதோடைய வேலையை உங்களை ஏமாற்றி ஏமாற்றி மீண்டும் மீண்டும் உடல் உணர்வுக்கு வர வைக்கிறது, அதாவது மீண்டும் மீண்டும் உங்களை நரகத்திலேயே இருக்க வைக்கிறது தான் அதோடைய வேலை. ஆனால் இப்போ நரகம் அழிய போகுது, சொர்க்கம் வரத்தான் போகுது, ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்களா இல்லையான்றது தான் உங்கள் முயற்சி பொறுத்தது. ஸோ இப்போ தான் அந்த மூணாவது கண்ணை திறக்கக்கூடிய ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். உண்மையிலே அந்த சிவனடியாரோ மீராவோ ஞானம் அடைந்தவர்களான அடையலை, பட் இருந்தாலும் ஒரு அப்படி ஒரு அன்பு, வெறித்தனமான அன்பில் அவங்களுடைய நிலை வந்து மூன்றாவது கண் திறக்கப்பட்டவர்களுடைய நிலை மாதிரியே இருந்துச்சுன்றதுக்காக நம்ம சொன்னோம். ஆனால் உண்மையிலே மூணாவது கண்ணை திறக்கக்கூடிய ராஜயோக ரகசியத்தை சிவன் கலியுகத்தின் இறுதி நூறாண்டுகளில் தான் கொடுக்குறார். அவங்களாம் அதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்க, இப்போ மறுஜென்மம் எடுத்து அவங்களுக்கும் ஞானம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக. சரி, ஏன்னா அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால் என்ன இலக்கு அது அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு இலக்கு இருக்குது. கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது, நரகம் முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. ஸோ சொர்க்கத்தின் குணாதிசயத்தை நீ இப்போ எடுத்துகிட்டு வந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். கலியுகத்துடைய அனைத்து குணாதிசயத்தையும் மறந்தால் தான் இந்த கலியுகத்திலேருந்து நீ விடுபடவே முடியும். அதனால் இறைவன் சொல்கிற சுற்றி இருக்கிற எதையும் பார்க்காத கேட்காத நினைக்காத உன்னை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சு போச்சு, சத்தியுகத்திலேயே வாழ். சத்தியுகத்தில் எல்லாம் எப்படி இருப்பாங்க, உடல் உணர்வில் இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. தான் ஒளியாக இருக்கிறது அவங்க அனுபவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த ஞாபகம் இயல்பாகவே இருக்கும் உங்களுக்கு. எப்படி நீங்கள் ஆண் அல்லது பெண்ணுன்னு இயல்பாகவே ஞாபகம் இருக்கோ, அந்த மாதிரி நான் ஒரு ஒளின்ற ஞாபகம் இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட பேசுகிறவங்களையும் ஒளியாகவே பார்ப்பீங்க இயல்பாகவே. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அது உடம்பு, அதை நம்பாத, அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அதுதான் உண்மை அப்படின்லாம் பயிற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பயிற்சியை இப்போ நாம் பண்ணணும். பண்ணி பண்ணி அதுவே உங்களுடைய குணாதிசயமாக மாறும் பொழுது இந்த குணாதிசயத்தை தான் ஆத்மா அடுத்த பிறவிக்கு எடுத்துகிட்டு போயிடும். சொர்க்கத்தில் எல்லாருமே ஆத்ம உணர்வுலே தான் இருப்பாங்க 2500 வருஷம். ஏன்னா உடல் உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர எந்த சூழ்நிலையும் அங்கே இருக்காது. ஸோ இப்போ முயற்சி பண்ணி காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தை முற்றிலும் வென்றவர்கள் மட்டுமே பிறவி எடுப்பாங்க. மற்றவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க? ஏன்னா இந்த 5000 வருட இறுதியில் உலகழிவு ஏற்படும். அதுக்காக தான் இயற்கை சீற்றங்கள், உலக போர், அணுகுண்டு எல்லாமே ரெடி ஆகிறது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ரிஹர்சல் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் தான் இறைவன் சொல்கிறார், நீ அழியக்கூடிய உடல் கிடையாது, பயப்படாத, அழிவற்ற ஆத்மா. நீ செய்த கர்மத்தின் பலனை நீ அனுபவிச்சு ஆகணும். நிறைய பாவம் எல்லாருமே செஞ்சாச்சு, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பாவத்தை எரிக்கிறதுக்கு ஒரே வழி எப்பவுமே பாவம் செய்யாத இறைவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இறைவன் எங்க இருக்கிறார்? செம்பொன் நிறமான உலகத்தில், இந்த கண்ணுக்கு தெரிந்த உலகத்துக்கு அப்பால உயர ரெண்டு ஒளி உலகம் இருக்குது. அதில் மேலே இருக்கிற ஒளி உலகத்தில் அது செம்பொன் நிறமாக இருக்கும். எப்பவுமே இரவு பகல்லாம் கிடையாது, எப்பவுமே ஒரே கலர். அந்த இடத்துல இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஏன்னா அவரும் ஒரு ஆத்மா தான், அவர் அனைத்து ஆத்மாக்களின் அப்பா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவரை பரமப்பிதான்றாங்க. அவரும் ஒரு ஆத்மா, அதனால தான் அவரை பரமாத்மான்றாங்க. ஆனால் தவறுதலாக கிருஷ்ண பரமாத்மான்னு நினச்சிட்டாங்க. ஆத்மான்னு நம்ம சொல்கிறோம்னால உடல் எடுக்காதவரை தான் ஆத்மானே கூப்பிடுவோம், பரமாத்மான்னு கூப்பிடுறோம் இல்லையா. கிருஷ்ணர் தான் உடல் எடுத்திருக்கிறாரு. ஸோ உண்மையிலே பரமாத்மான்றது சிவனை குறிக்கிற பேர். இதே சிவனை தான் முஸ்லீம்கள் அல்லான்றாங்க, கிறிஸ்தவர்கள் பரமப்பிதான்றாங்க, கடவுள் ஒருத்தர் தான். மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாருமே கடவுள் கிடையாது. ஏன்னா அவங்கள பார்க்க முடியும்,
பார்க்கக்கூடிய யாரையும் கடவுள்னு எல்லா மதமும் ஏற்றுக்காது. கண்ணுக்கு புலப்படாதவரை தான் கடவுள்னு எல்லோருமே ஏற்றுக்குவாங்க. ஸோ அந்த கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் கலியுக இறுதியில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இப்போ சொல்கிறார், சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணும், சொர்க்கம் வரப்போகுது, அங்கே பயங்கர ஆனந்தமாக இருக்கும், அப்படியே செங்கல்லாம் தங்கத்திலே இருக்கும், அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும், எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அதெல்லாம் கிடையாது, எல்லாமே இருக்கும். அங்கே படிப்பே வந்து டான்ஸ் ஆடுறது பாடுறது இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது தான். செல்வமும் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் வேலை செய்வாங்க பட் காசுக்காக கிடையாது, அது ஒரு ஜாலியாக இருக்கும். எந்த நேரமும் நாட்டியமும் இசையும் அப்படியே இருக்கும், 2500 வருஷம் எப்படி இருக்கும். ஸோ அதை காட்டுறதுக்கு தான் கிருஷ்ணர் ராதையெல்லாம் எந்த நேரமும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது. ஸோ சொர்க்கத்தில் அப்படி தான் இருக்குமே தவிர, கிருஷ்ணர் போய் ஒருத்தர் சாகடித்தார், சண்டை போட்டார், ராமர் மனைவி ராவணன் கட்டிட்டு போனான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதர்கள் எழுதிட்டாங்க. சொர்க்கத்தில் அப்படி இருக்காது, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சொர்க்கமே கிடையாது. அப்போ அங்கே போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அங்கே அப்படியெல்லாம் நடக்கலை. இப்போ இறைவனை நினைக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஆனால் மாயா வந்து மறக்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. தூய்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அப்போ தான் அழகானவங்க வருவாங்க. தூய்மையான உணவு சாப்பிடணும்னு நினைப்பேன், அப்போ தான் பக்கத்து வீட்டில் பிரியாணி சமைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மகாபாரதத்தில் காட்டுறாங்க. மகாபாரதத்தில் போய் வனவாச வாழ்க்கை வாழும்போது துரியோதனன் பக்கத்திலே டென்ட்டு போட்டு கறிமீன் சமைப்பான், அவங்க டென்ஷன் ஆவான் பீமன். ஸோ இதெல்லாம் நடக்கும், இது மாயையோட யுத்தம், சாத்தானோட யுத்தம். மனிதர்கள் மேலே கோபப்படாதீங்க, மாயை அவங்களுக்குள்ளே பிரவேசமாகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்குள்ளே கூட பிரவேசமாகும், உங்களுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வருது இல்லை, அசுத்தமான உணவை சாப்பிட்ணும், அசுத்தமான பார்வை பார்க்கறது இதெல்லாம் வருது இல்லை. ஸோ மாயை உங்களுக்குள்ளேயும் பிரவேசமாகும், வெளியிலையும் பிரவேசமாகும், ஆனால் பிரவேசமானது மாயின்னு தெரிஞ்சு எச்சரிக்கையாக இருங்க. எப்படி அவனை விரட்டுறது, இறைவனை நினைங்க, டக்குன்னு ஓடி போயிடும். நான் ஆத்மா அழிவற்றவன், பூர்வ மத்தியில் இருக்கிறேன், என்னுடைய தந்தை பரமாத்மா அழிவற்றவர், செம்பொன் நிறமான உலகத்தில் இருக்கிறார். அந்த நினைவு நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் டக்குன்னு வராது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் முரளி அப்படின்னு சொல்கிறது. அந்த முரளி பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்கிற அந்த வெப்சைட் bksaravana.com இருக்கும். அப்படி இல்லைன்னா bksaravanakumar தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அது தமிழில், ஹிந்தியில், தெலுங்கில் எல்லா மொழியிலையும் இருக்குது. bksaravana.com எல்லாத்துடைய லிங்க்ஸும் இருக்கும். ஸோ அவசியம் பாருங்கள். அது இல்லாமல் ராஜயோக தியான நிலையங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்குது, முழுக்க முழுக்க ஃப்ரீயாக இந்த ஞானம் கற்றுக் கொடுக்கப்படுது. ஸோ உங்கள் நாட்டில், உங்கள் ஊரில் இருக்கிற முகவரி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இந்த ஞானம் இன்னும் முடியலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த ஞானம் கோடியில் ஒருத்தருக்கு தான் பிடிக்கும், ஏன்னா தேவதை ஆத்மாவுக்கு தான் இது பிடிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்களாம், ஒரு நிமிஷம் கூட அவங்களால கேட்க முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தேவதையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஞானத்தை இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும், அது உங்களுடைய கடமை. ஸோ டிவியில் எந்த டைம் இந்த ப்ரோக்ராம் வருதுன்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. பார்க்குறாங்க பார்க்கல, அது அவங்க அதிர்ஷ்டம், தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதேமாதிரி உங்கள் ஊரில் கோயில் ஃபங்க்ஷன், ஸ்கூல் காலேஜில் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு எங்களுக்கு இந்த நம்பரில் கால் பண்ணிங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் வந்து முற்றிலும் இலவசமாக இந்த ஞானத்தை கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த ஜென்மமே நமக்கு. இப்போ ஆரம்பத்தில் குருடர்கள், அதாவது தன்னை கண்ணை கட்டிக்கிட்டவங்களை பற்றி சொன்னோம். உண்மையிலே குருடர்கள், பிறவி குருடர்களாகட்டும் அல்லது நடுவில் கண்ணு தெரியாமல் போனவங்களாகட்டும், அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், உண்மையிலே இறைவன் சொல்வார், கண்ணு தான் மிகப்பெரிய எதிரி, உங்களை ஒரு வினாடியில் ஏமாத்திடுன்றார். இப்போ ஒரு மனுஷன் தொடர்பில் வராங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களும் கண்ணுக்கு தெரியாத உங்கள் ஒரு ஃப்ரெண்டும் ஒன்றா ஒரு புதுசாக ஒரு நபரை சந்திக்கிறீங்கன்னா, அந்த புது நபரை பற்றி கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் கணிக்கிறத விட கண்ணுக்கு தெரியாத அவர் கரெக்டாக சொல்வார். எதிர இருந்தவர் பேசி கூட இருக்க தேவையில்லை, ஆனால் இவர் கரெக்டாக சொல்வார், உங்களால் சொல்லவே முடியாது. இது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஒரு பிரதர் சொன்னார், கண் தெரியாத ஒரு பிரதர் சொல்கிறார், எனக்கு கும்பலில் இருக்கும்பொழுது ஒரு விதமான பயம் இருக்கும் பிரதர்,
யார் கூடயுமே நான் பேச மாட்டேன், கம்முன்னு அமைதியாக இருப்பேன். எனக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்டா நீ பேசவே மாட்டே, கலகலப்பாக இருக்க மாட்டேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் தெரியுமா அப்படி? இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன் லவ் பண்ணுறாங்க? அழகாக இருக்கிறாங்க, அல்லது அந்த குணம் பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுடைய ஒரிஜினல் குணம் தெரியும்போது, ஐயோயோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு, இந்த பையனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு டைவர்ஸ் ஆகுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, கொலை கூட பண்ணுறாங்க, இப்படி போயிடுது. அப்போ அவங்கள ஏமாத்திருந்தது இந்த கண். ஆனால் இவர் சொன்னார் இல்லையா அந்த பயம். ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுடைய குணம் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் மட்டுமே நிரம்பியிருக்கு. இதை மீறி மனிதன் எதையுமே யோசிக்கிறதில்லை. இந்த ஐந்தும் மனிதர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் இதை பற்றிய ஞானம் கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு இல்லாட்டினா கூட அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அவங்களால உணர முடியுது. அதேமாதிரி குழந்தைகளாலையும் உணர முடியும், விலங்குகளாலையும் உணர முடியும், நம்மளால் மட்டும்தான் உணர முடியல. இதுதான் ஆச்சரியம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சாந்தமானவங்க யாராவது இருக்கிறாங்க அல்லது நீங்கள் சாந்தமாகவே இருக்கிறீங்கன்னா, அவங்க பக்கத்திலே பாம்பு போகும். பாம்பு அவங்க பக்கத்திலே போகும், அவங்க காலுக்கிட்டே கூட படுத்துட்டு இருக்கும். ஆனால் ஆக்ரோஷமானவங்க இருக்கிறாங்க அந்த ரூம்லனா, அந்த ரூம் கிட்ட அது வந்துச்சுன்னா அப்படியே திரும்பி ஓடி போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். பாம்பை கண்டா படையே நடுங்குன்றாங்க, ஆனால் இவங்களை கண்டா பாம்பே நடுங்கிட்டு போகுது. பார்க்க கூட இல்லை அந்த பாம்பு, உள்ளே யார் இருக்கிறானே தெரியாது, ஆனால் அந்த வைப்ரேஷன் அது உணரும். நம்மளுக்கும் உணர்றோம் எப்பயாச்சும். இப்போ புதுசாக ஒரு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அப்போ தான் அட்மிட் ஆகிறோம் நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சகஜமாக பேச மாட்டோம். கரெக்டாக ஒருத்தர் பார்ப்போம், அவர் கூட தான் உட்காரணும்னு தோணும், அங்கே தான் போவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆனப்புறம் அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருப்பார். இவர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆவார்னு முதல் நாள் முதல் பார்வையில் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் வைப்ரேஷன் இல்லையா. உங்களுக்கு ஈக்குவலானவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்ணுக்கு தெரியாத கண்ணு தெரியாதவங்களுக்கு அதை விட ஈஸியாகவே அந்த சக்தி இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய வேலை இந்த உலகத்தில் மோசமானவங்களா நல்லவங்களான்னு கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க தான். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அசுர குணம் தான் இருக்குது. அதுக்கும் ஒரு படி மேலே போகணும். அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே மோசமானவங்க தான் தெரியும், அதையும் பார்த்துட்டு பார்க்க வேண்டாம். கண் இருந்தும் குருடர்களாக எப்படி அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டாங்களோ அந்த மாதிரி இறைவனோட மட்டும் புத்தியை செலுத்துங்க. செலுத்த செலுத்த என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்களுடைய குணாதிசயம் நமக்கு வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்ல ரஜினி ஃபேன் பார்த்து ரஜினியுடைய ரசிகர் இருக்கிறாருன்னா, அந்த ரஜினி படத்தில் என்னென்ன பண்ணுறாரோ அந்த குணாதிசயம் இவருக்கு வரும். அதனாலே நிறைய ரசிகர்களுக்கும் ஆன்மீகம் பிடிக்கும், அவருக்கு பிடிக்குதுன்றதுனால. அந்த மாதிரி நம்ம இறைவனை மட்டுமே சதா நினைக்க நினைக்க என்ன ஆகுனா, இறைவனுடைய குணாதிசயம் நமக்குள்ளே வரும். ஸோ இறைவனை ஒளிப்புள்ளியாக நினைக்கிறோம், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது இல்லையா. ஸோ அதுதான் அவர் இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். அது அந்த ஞானத்திலேருந்து தான் நம்ம இந்த வீடியோலாம் போடுறோம். ஸோ அதுதான் முரளி அப்படின்னு ராஜயோக தியான நிலையங்களில் அவர் நடத்துகிறார். அந்த முரளி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும், அல்லது இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த முரளி வந்து இறைவன் நேரடியாக நம்மக்கிட்ட பேசுகிறார், குழந்தைங்க கிட்ட பேசுகிறார். அதை மட்டுமே கேட்டுட்டு இருக்கணும், அதை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். அப்படி இருக்க இருக்க அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை கேட்க கேட்க இவங்க இப்போ எவ்வளோதான் கெட்டவங்களாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருந்தாலும் அதில் நாம் மயங்க மாட்டோம். ஏன்னா எல்லா ஆத்மா தான், எல்லா ஆத்மாவும் இந்த பூமிக்கு வரும்போது ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சுன்ற ரகசியம் தெரியும். இப்போ தண்ணிலை மறந்து மயங்கி கிடக்குது, தண்ணி அடித்தவன் சாக்கடையில் விழுந்து கிடக்கிற மாதிரி. அது அவனுடைய உண்மையான குணம் இல்லை. அந்த போதையில் இருக்கும்போது அவன் அப்படி இருப்பான், அப்புறம் வேறு மாதிரி இருப்பான். அதுமாரி இங்கே வந்த அத்தனை ஆத்மாவும் ஆரம்பத்தில் அவ்வளோ அன்பாக, அவ்வளோ பணிவாக இருந்தவங்க தான், தேவதையாக இருந்தவங்க தான். தேவதையாக இல்லாட்டினாலும் கூட முதன் முதலாக ஜென்மம் எடுக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க, சுகத்தை தான் கொடுப்பாங்க எல்லோருக்கும். அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு மகா ரகசியம் தெரிஞ்சிச்சு. என்னது, இன்னும் 18 வருஷத்தில் எல்லாரும் அப்படி ஆகத்தான் போகிறாங்க, 18 வருஷத்தில் மாற போகிறாங்க. அப்போ மாறிட்டு இருக்கிறாங்க. இந்த ஞானத்தை கேட்டு இறைவன் சொன்ன வழிபடி நடந்து தன்னைத்தானே மாற்றிக்கலாம், ஒரு சாய்ஸ். இல்லைனா இறைவனுக்கு தெரியும் எப்படி மாற்றணும், எங்கே உதச்சா எப்படி மாறுவாங்கன்னு. ஸோ அப்படி தண்டனை கொடுத்து மாற்றுவார், மொத்தத்தில் மாறிடுவாங்க.
அப்போ இப்போ இருக்கிற சில வருடங்கள் கொஞ்ச நேரம் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி. அப்போ அவங்கள பார்த்து உங்களுக்கு கருணை தான் வரணும். கோமா ஸ்டேஜ்னா என்ன, சுய நினைவு இழந்த ஸ்டேஜ், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இயேசுநாதர் சிலுவையில் அறையும் போது ஒருத்தன் விழா எலும்பில் குத்துறான், செத்தானா இல்லையான்ட்டு. அப்போ இயேசு சொல்கிறார், ஒரு மனுஷன் விழா எலும்பில் குத்துனா வலிக்கும்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்களுடைய நெஞ்சம் கல் நெஞ்சம் ஆயிடுச்சு. அப்பா பாவம், இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் பார்வையும் மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்குதுன்றதே மறந்துட்டோம் இல்லையா. ஒரு காலத்தில் பெண்கள்லாம் வந்து குனிஞ்ச தலை நிமிராமல் போவாங்க, இப்போ இப்படி போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த பார்வைப்பட்டோன்னே நிறைய பேர் மனசு சலனம் ஆகுது. ஸோ அது அது வந்து மிகப்பெரிய துக்கம். காமன் தான் மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கறது. அது யாருக்குமே தெரியல, எது தப்புனே தெரியல, கண்ணு இருந்தால் பார்க்க தான் செய்வோம் அப்படின்றாங்க. அதனால தான் எல்லாருடைய கண்ணும் சீக்கிரமாக நொலையாயிட்டு இருக்குது இப்போ. சரி, இப்போ கண்ணு நொல்லையாகுதோ இல்லையோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணு நொல்லையாக ஆக்கிடணும். அப்படின்னு அர்த்தம், இங்கே இருக்கிற எதையும் தேவையில்லாமல் பார்க்கக்கூடாது. அது எதா வேணாலும் இருக்கட்டும், இது நரகம் தான். நீங்கள் எதை பார்த்தாலும் அதில் துக்கம் தான் இருக்கும், எதை கேட்டாலும் அதில் துக்கம் தான் இருக்கும், எதை நினைச்சாலும் இந்த கலியுகத்தின் விஷயத்தை எதை நினைச்சாலும் உங்களுக்கு அது துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால் இறைவன் வந்து சத்தியுகத்தில் நீ எப்படி இருந்த, அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும், உன்னுடைய உண்மையான குணம் என்ன, இதை வந்து இதை தான் தின தினம் முரளியில் சொல்லுவார். கேட்க கேட்க அப்படி ஆனந்தமாக இருக்கும், நம்மளா அப்படி இருந்தோம். எப்படி ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ நீ குழந்தையாக இருக்கும்போது எப்படிலாம் இருந்த தெரியுமான் போது, நிஜமாவா நானும் அப்படி இருந்தோன்னு ஆச்சரியமாக கேட்போம் பாருங்க. அது உடலுடைய இளமை பருவம் அப்பா அம்மாவுக்கு தெரியும், ஆனால் ஆத்மாவுடைய இளமை பருவம் முத முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது 5000 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. அது இறைவன் சொல்கிறார், கேட்க கேட்க அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே இருங்க. கூடவே வெளி உலக விஷயத்தை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெண்டும் அட் அ டைமில் பண்ணணும். ஏன்னா வெளி உலக விஷயத்தில் உங்கள் புத்தி போச்சினாலே இறைவன்கிட்ட புத்தி இணையாது. இறைவன்கிட்ட நல்ல புத்தி இணைஞ்சாலே உங்கள் புத்தி வெளியிலையும் போகாது. ஸோ ரெண்டும் ஆரம்ப டைமில் ஒன்றா பண்ணணும். இந்த ஞானமும் இருக்கணும், யோகமும் இருக்கணும். வெளி உலகத்தை பார்க்கக்கூடாதுன்ற ஞானமும் இருக்கணும், இறைவனோடு புத்தியை இணைக்கிற யோகமும். யோகம்னாலே புத்தியை இணைக்கிறது இறைவனோடு. ஸோ இது ரெண்டும் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இறைவன் அந்த பரந்தாமத்தில் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறத நினைக்க நினைக்க இந்த இடம் துடிக்கும். என்னாகுனா அவர்கிட்டருந்து அந்த சக்தி வரும். சக்தி வர வர என்னாகுனா அதே சக்தி கிரணங்கள் உங்களை சுற்றி பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் இருக்கிற வீடே அப்படியே அமைதியாகும், உங்கள் ஊரே அமைதியாகும், உலகமே அமைதியாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் கோபப்படுறான்னா அந்த கோபம் உங்களுக்குள்ளே வந்து கோபத்தை தூண்டுது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் இறைவனோடு புத்தியை இணைக்கும்போது, இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இறைவன் பரந்தாமத்தில் இருக்கிற அதே குணாதிசயத்தை நீங்கள் இந்த இடத்துல வாயுமண்டலத்தில் பரப்புவீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, பயங்கர துக்கத்தில் வரவங்க கூட அவனே அறியாமல் உங்கள் கிட்டே வந்தோடனே அமைதியாகிடும். பயங்கர கோபத்தில் வரவங்க கூட அவனே அறியாமல் அமைதியாயிடுவான். ஸோ கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது பெரிய துரோகம் பண்ணியிருக்கலாம், அதுக்காக உங்களை கொலை பண்ணணும்னு பல வருஷம் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நடுவில் உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சி இறைவன் அனைத்தையும் மறந்து இறைவனோடு புத்தியினால் கலக்கும்போது, கிட்ட வரவனுக்கு இவனையா நான் கொலை பண்ண நினச்சின்னு எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒரு கோயிலில் காலடி எடுத்து வச்சோன்னே ஒரு வைப்ரேஷன் வருமே, அதில் அனுபவமாகும். ஸோ இதனால் நீங்கள் செய்த பாவத்திலிருந்தும் விடுபடுறீங்க இல்லையா. பாவத்துக்கான தண்டனை உங்களை கொலை பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ண மாட்டான், ஏன்னா உங்களுடைய குணமே மாறிடுச்சு. அவன் வெறுத்த ஆள் இப்போ நீங்கள் கிடையாது அப்படின்னு அவன் உணர்ந்துடுவான். ஸோ பல ஜென்மத்தின் பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கும் இதுதான் வழி, நீங்கள் நிரந்தர ஆனந்தத்தில் இருக்கிறதுக்கும் இதுதான் வழி, சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்கும் இதுதான் வழி, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கும் இதுதான் வழி, ஒரே வழி. அதுதான் சினிமா பாட்டில் கூட வருமே, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. அந்த வழி ஒன்று தான் நம் வழி என்று நாம் போகணும் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அதை எழுதினவங்களுக்கு இந்த ஞானம் தெரியாது, ஆனால் கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஞானம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ டிவியில் பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தாலும் உங்கள் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதே டைம் பார்க்க சொல்லி அவசியம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி
இதுவாக தான் இருக்கும். அதை இப்போ அவங்க உணராட்டினாலும் பின்னாடி உணர்வாங்க. இதோடைய பலன் அடுத்த 21 பிறவி சொர்க்கத்தில் ஜென்மம் எடுப்போம், அதாவது அடுத்த 2500 வருஷம். பிறவி கம்மியாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா, 150 வருடம் ஆயுள் இருக்கும். ஒரு ஒரு பிறவியிலும் 150 வருடம் கம்பல்சரி நாம் இருப்போம். ஓம் சாந்தி.